ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு பிஜிடிஆர்பி தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் ஆரத்தை இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். பிற்கால புலவர்கள்லேருந்து நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பயிற்சி ஆன்லைன் கிளாஸ் வந்து ஈவினிங் 7 to 8 வரைக்கும் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரிண்ட் மெட்டீரியல், பிடிஎஃப், ஆன்லைன் டெஸ்ட்டும் மிக குறைந்த கட்டணத்தில் 1500 கட்டணத்தை கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9994947936 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க, இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, எட்டயபுரம் மன்னன் வேங்கடேஸ்வர எட்டப்ப பூபதி மீது தனிப்பாடல்களை பாடியுள்ளவர் கடிகை முத்து புலவர். எட்டயபுரம் மன்னன் வேங்கடேஸ்வர எட்டப்ப பூபதி மீது தனிப்பாடல்களை பாடியுள்ளவர் கடிகை முத்து புலவர். கேள்வி நம்பர் 2, கடிகை முத்து புலவர் தமது பாடல்களில் பயன்படுத்தும் கடினமான துறைகள் யமகம், அந்தாதி, திரிபு. கடிகை முத்து புலவர் தமது பாடல்களில் பயன்படுத்தும் கடினமான துறைகள் யமகம், அந்தாதி, திரிபு. கேள்வி நம்பர் 3, சமுத்திர விலாசம், காமரச மஞ்சரி, மதன வித்தார மாலை என்ற 3 அகைச்சுவை பாடல்கள் நிறைந்த பாடல்களை எழுதியவர் கடிகை முத்து புலவர். சமுத்திர விலாசம், காம ரச மஞ்சரி, மதன வித்தார மாலை என்ற 3 அகச்சுவை பாடல்கள் நிறைந்த பாடல்களை எழுதியவர் கடிகை முத்து புலவர். பெண்ணின் காமச்சுவையையும் மன்மதன் மலரம்பினால் படும் துன்பங்களையும் தமது பாடல்களில் விளக்குபவர் கடிகை முத்து புலவர். பெண்ணின் காமச்சுவையையும் மன்மதன் மலரம்பினால் படும் துன்பங்களையும் தமது பாடல்களில் விளக்குபவர் கடிகை முத்து புலவர். கேள்வி நம்பர் 5, கடிகை முத்து புலவரினுடைய சீடர் சீராபுராணம் பாடிய உமறு புலவர். கடிகை முத்து புலவரனுடைய சீடர் சீராபுராணம் பாடிய உமறு புலவர். கேள்வி நம்பர் 6, சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை என்றவர் சைவ எல்லப்ப நாவலர். கேள்வி நம்பர் 7, சைவத்தொண்டால் சைவ எனும் அடைமொழி பெற்றவர் சைவ எல்லப்ப நாவலர் கேள்வி நம்பர் 8, கடிகை முத்து புலவர் வந்து அரசவை புலவராக இருந்தது எட்டயபுரம் சமஸ்தானத்தில். கேள்வி நம்பர் 9, அருணை கலம்பகம், தீர்த்தகிரி புராணம், திருவெண்காட்டு புராணம், திருச்செங்கோட்டான் குடி புராணம், திருவிரிஞ்சை புராணம், செவ்வந்தி புராணம் இயற்றியவர் சைவ எல்லப்ப நாவலர். அருணை கலம்பகம், தீர்த்தகிரி புராணம், திருவெண்காட்டு குடி புராணம், திருவிரிஞ்சை புராணம், செவ்வந்தி புராணம் இயற்றியவர் சைவ எல்லப்ப நாவலர். கேள்வி நம்பர் 10, 1340 பாடல்கள் கொண்டது குறுந்திரட்டு எனவும், 2821 பாடல்கள் கொண்டது பெருந்திரட்டு எனவும் 2 பகுதிகளை கொண்டு காணப்படுவது தத்துவராயர் பாடல்கள். 1340 பாடல்கள் கொண்டது குறுந்திரட்டு எனவும், 2821 பாடல்கள் கொண்டது பெருந்திரட்டு எனவும் 2 பகுதிகளை கொண்டு காணப்படுவது தத்துவராயர் பாடல்கள். கேள்வி நம்பர் 11, தத்துவராயர் பாடல்கள் அடங்கல் முறை எனப்படும் கேள்வி நம்பர் 12, வேதாந்த மார்க்கத்தை பரப்பியவர் தத்துவராயர் கேள்வி நம்பர் 13, தத்துவராயரின் நாட்டுப்புற பாடல் வளர்ச்சிக்கு உதவிய நூல் பாடுதுறை கேள்வி நம்பர் 14, சேது புராணம், வேணு புராணம் இயற்றியவர் திருமறைக்காடு நிரம்ப அழகிய தேசிகர். கேள்வி நம்பர் 14, சேது புராணம், வேணு புராணம் இயற்றியவர் திருமறைக்காடு நிரம்ப அழகிய தேசிகர். கேள்வி நம்பர் 15, சைவ வைணவ தத்துவங்களை விளக்கும் அரிதாசரி நூல் இருசமய விளக்கம் கேள்வி நம்பர் 16, அரிச்சந்திர புராணம் பாடியவர் வீரன் ஆசுகவிராயர் கேள்வி நம்பர் 17, தமிழில் முதற் பாகவதம் செய்தவர் செவ்வை சூடுவார் கேள்வி நம்பர் 18, புராண நூல்கள் மிகுதியாக எழுதியவர் மறைஞான சம்பந்தர்
மிகுதியாக எழுதியவர் மறைஞான சம்பந்தர். புராண பாகவதம் பாடியவர் அருளாளதாசர். புராண பாகவதம் பாடியவர் அருளாளதாசர். கேள்வி நம்பர் 20. அத்வைத அறிவு நூலாகிய கைவல்ய நவநீதம் இயற்றியவர் தாண்டவராயர். அத்வைத அறிவு நூலாகிய கைவல்ய நவநீதம் இயற்றியவர் தாண்டவராயர். கேள்வி நம்பர் 21. சைவ சித்தாந்தத்தை விளக்கி பல நூல்கள் செய்த சிவாக்கிரக யோகிகள் எழுதியது சிவஞான சித்தியார் சுபக்க உரை. சைவ சித்தாந்தத்தை விளக்கி பல நூல்கள் செய்த சிவாக்கிரக யோகிகள் எழுதியது சிவஞான சித்தியார் சுபக்க உரை. கேள்வி நம்பர் 22. காதல் விருந்தாம் கூழப்ப நாயக்கன் காதல் விரளிவிடு தூது எழுதியவர் சுப்ரதீபக் கவிராயர். காதல் விருந்தாம் கூழப்ப நாயக்கன் காதல் விரளிவிடு தூது எழுதியவர் சுப்ரதீபக் கவிராயர். வீரமாமுனிவரின் தமிழ் ஆசான் சுப்ரதீபக் கவிராயர். வீரமாமுனிவரின் தமிழ் ஆசான் சுப்ரதீபக் கவிராயர். திரிகூடராசப்ப கவிராயர் பாடியது திருக்குற்றால குறவஞ்சி. திரிகூடராசப்ப கவிராயர் பாடியது திருக்குற்றால குறவஞ்சி. திருக்குற்றால நாதர் மேல் 12 பிரபந்தங்கள் பாடியுள்ளவர் திரிகூடராசப்ப கவிராயர். திருக்குற்றால நாதர் மேல் 12 பிரபந்தங்கள் பாடியுள்ளவர் திரிகூடராசப்ப கவிராயர். திரிகூடராசப்ப கவிராயரின் சந்த ஓட்டமிக்க பாடல்களை கொண்டது குறவஞ்சி. திரிகூடராசப்ப கவிராயரின் சந்த ஓட்டமிக்க பாடல்களை கொண்டது குறவஞ்சி. கேள்வி நம்பர் 27. மலைவளம் குரத்தி குறிகூறல் சிங்கன் சிங்கி உரையாடல் போன்ற படிக்க படிக்க சுவை தரக்கூடிய பாடல்களை எழுதியவர் திரிகூடராசப்ப கவிராயர். மலைவளம் குரத்தி குறிகூறல் சிங்கன் சிங்கி உரையாடல் போன்ற படிக்க படிக்க சுவை தரக்கூடிய பாடல்களை எழுதியவர் திரிகூடராசப்ப கவிராயர். கேள்வி நம்பர் 28. அமாவாசை அன்று இறைவியின் அருளால் நிலவை வானில் வரச் செய்தவர் அபிராமி பட்டர். அமாவாசை அன்று இறைவியின் அருளால் நிலவை வானில் வரச் செய்தவர் அபிராமி பட்டர். கேள்வி நம்பர் 29. அபிராமி பட்டரின் இயற்பெயர் சுப்பிரமணியம், ஊர் திருக்கடவுர். அபிராமி பட்டரனுடைய இயற்பெயர் சுப்பிரமணியம், ஊர் திருக்கடவுர். கேள்வி நம்பர் 30. பேரூர் மடத்தை நிறுவியவர் சாந்தலிங்க அடிகளார். பேரூர் மடத்தை நிறுவியவர் சாந்தலிங்க அடிகளார். நெஞ்சுவிடு தூது வைராக்கிய சதகம் அவிரோதி உந்தியார் வைராக்கிய தீபம் கொலை மறுத்தல் ஆகிய தத்துவ இலக்கியங்களை செய்தவர் சாந்தலிங்க அடிகளார். நெஞ்சுவிடு தூது வைராக்கிய சதகம் அவிரோதி உந்தியார் வைராக்கிய தீபம் கொலை மறுத்தல் ஆகிய தத்துவ இலக்கியங்களை செய்தவர் சாந்தலிங்க அடிகளார். சாந்தலிங்க அடிகளாரின் மாணவர் சிதம்பர சுவாமிகள். சாந்தலிங்க அடிகளாரின் மாணவர் சிதம்பர சுவாமிகள். சிதம்பர சுவாமிகள் எழுதிய பக்தர்களின் துதிநூலாக போற்றப்படுவது திருப்போரூர் சந்நிதி முறை. கேள்வி நம்பர் 34. சீர்காழியை மையமாக கொண்டு 3 நூல்கள் பாடியவர் சீர்காழி அருணாச்சல கவிராயர். சீர்காழியை மையமாக கொண்டு 3 நூல்கள் பாடியவர் சீர்காழி அருணாச்சல கவிராயர். கேள்வி நம்பர் 35. சீர்காழித்தல் புராணம் சீர்காழி கோவை சீர்காழி பள்ளு போன்ற நூல்களை இயற்றியவர் சீர்காழி அருணாச்சல கவிராயர். சீர்காழித்தல் புராணம் சீர்காழி கோவை சீர்காழி பள்ளு போன்ற நூல்களை இயற்றியவர் சீர்காழி அருணாச்சல கவிராயர். கேள்வி நம்பர் 36. சீர்காழி அருணாச்சல கவிராயர் எழுதிய சிறப்புமிக்க நூல் அனுமார் பிள்ளை தமிழ். சீர்காழி அருணாச்சல கவிராயர் எழுதிய சிறப்புமிக்க நூல் அனுமார் பிள்ளை தமிழ். சீர்காழி அருணாச்சல கவிராயர் எழுதிய புகழ்பெற்ற கீர்த்தனை ராம நாடக கீர்த்தனை. சீர்காழி அருணாச்சல கவிராயர் எழுதிய புகழ்பெற்ற கீர்த்தனை ராம நாடக கீர்த்தனை. அசோமுகி நாடகம் எழுதியவர் சீர்காழி அருணாச்சல கவிராயர். அசோமுகி நாடகம் எழுதியவர் சீர்காழி அருணாச்சல கவிராயர். தூது இலக்கியங்களில் யாருடைய தூது இலக்கியத்திற்கு தனியிடம் உண்டு? சொக்கநாத புலவரின் அழகர் கிள்ளை விடு தூது. தூது இலக்கியங்களில் யாருடைய தூது இலக்கியத்திற்கு தனியிடம் உண்டு? சொக்கநாத புலவரின் அழகர் கிள்ளை விடு தூதுவிற்கு தனியிடம் உண்டு. எவ்வண்ணமாய் பிறக்கும் எப்பறவை ஆயினும் உன் ஐவண்ணத்துள்ளே அடங்கும் என்ற பாடலை இயற்றியவர் பலபட்டை சொக்கநாத புலவர். எவ்வண்ணமாய் பிறக்கும் எப்பறவை ஆயினும்
உன் ஐவண்ணத்துள்ளே அடங்கும் என்ற பாடலை இயற்றியவர் பலவட்டை சொக்கநாத புலவர். 10 காண்டங்களையும் 1215 பாடல்களையும் கொண்ட நூல் அரிச்சந்திர புராணம். 10 காண்டங்களையும் 1215 பாடல்களையும் கொண்ட நூல் அரிச்சந்திர புராணம். இராமநாதபுரம் மாவட்டம் சன்னாசியில் பிறந்தவர் பகழிக்கூத்தர். பகழிக்கூத்தர் இயற்றிய நூல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். கேள்வி நம்பர் 44. முருகன் பெருமையை பெரிய அளவில் எடுத்துரைப்பது பெரிய தமிழ் எனப்படுவது பகழிக்கூத்தரின் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். கேள்வி நம்பர் 45. துகளறு போதம் திருச்செந்தூர் அகவல் அனுபூதி விளக்கம் திருப்பூர் முறுவல் போன்ற பல நூல்களை இயற்றியவர் சிற்றம்பல நாடிகள். துகளறு போதம் திருச்செந்தூர் அகவல் அனுபூதி விளக்கம் திருப்பூர் முறுவல் போன்ற பல நூல்களை இயற்றியவர் சிற்றம்பல நாடிகள். முதலில் கூ, இடையில் ஊருடையான், முடிவிலும் கூ வர வெண்பா ஒன்று பாடுமாறு சிவப்பிரகாசரை பணித்தவர் வெள்ளியம்பல தம்பிரான். முதலில் கூ, இடையில் ஊருடையான், முடிவிலும் கூ வர வெண்பா ஒன்று பாடுமாறு சிவப்பிரகாசரை பணித்தவர் வெள்ளியம்பல தம்பிரான். கற்பனை களஞ்சியம், கற்பனை ஊற்று, கவிதா சார் பௌமர் என போற்றப்படுபவர் சிவப்பிரகாசர். கற்பனை களஞ்சியம், கற்பனை ஊற்று, கவிதா சார் பௌமர் என போற்றப்படுபவர் சிவப்பிரகாசர். சிவப்பிரகாசர் உருவம் அமைக்கப்பட்டுள்ள கோயில் வெங்கனூர் கோயில். சிவப்பிரகாசர் உருவம் அமைக்கப்பட்டுள்ள கோயில் வெங்கனூர் கோயில். சிவப்பிரகாசருக்கு ஏற்றம் தந்த கற்பனை நயமும் சொற்பொருள் நலமும் மிக்கது பிரபலிங்க லீலை. நெடுங்கலி நெடில் குறுங்கலி நெடில் இயற்றியவர் சிவப்பிரகாசர். சதமணி மாலை, நால்வர் நான்மணி மாலை, பிச்சாடன நவமணி மாலை, அபிடேக மாலை, நிரஞ்சன மாலை, கைத்தள மாலை பாடியவர் சிவப்பிரகாசர். சதமணி மாலை, நால்வர் நான்மணி மாலை, பிச்சாடன நவமணி மாலை, அபிடேக மாலை, நிரஞ்சன மாலை, கைத்தள மாலை பாடியவர் சிவப்பிரகாசர். என்னங்க, நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆரத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம். சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் மிக குறைந்த 1500 ரூபா கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸஸ் ஈவினிங் 7 to 9, பிடிஎஃப் வித் பிரிண்ட் மெட்டீரியல், ஆன்லைன் டெஸ்ட்டும் கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா 9994947936 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு அருமையான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கடைசியில் வந்து படிக்கணும்னு நினைக்காதீங்க, முதல்லருந்தே படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயன்